நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். பிரதர் யுவராஜ் முன்னாலவன், யுவராஜ் மைக்கில் வாசிப்பாங்க. நம்ம எல்லாம் உங்களோடு கூட இணைந்து தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். வி ஆர் கோயிங் டு ரீட் அ பைபிள் பாசேஜ். பிரதர் யுவராஜ் வில் ரீட் தட் இன் த மைக் அண்ட் வி கேன் read with him. 1 Thessalonians 5th chapter, 1 Thessalonians chapter 5, and we shall read from verse 12. பன்னிரண்டாம் வசனத்திலிருந்து அவரோடு கூட இணைந்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அபித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டுமென்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். உட்காருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே இருப்பதாக. அவமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் ஒரு வீட்டு ஜபக்கூட்டத்தில் இந்த வேத பகுதியை அவர்களோடு கூட பேசும்படியே கர்த்தர் ஏவினால் அப்போ இதை சபையிலையும் சொல்லணும். ஏன்னா அங்கே அது கட்டளையாக சொல்லப்பட்டது, இது சபையில் வாசிக்கப்படணும் அப்படிங்கிறதுனால அந்த வேத பகுதியை கர்த்தருடைய சமூகத்திலே தியானித்து உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வசனம் முடியுது, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. லெட் த கிரேஸ் ஆஃப் காட், லெட் த கிரேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பி வித் யூ. இந்த 1 Thessalonians 5:11 இந்த ஃபஸ்ட் 11 வேர்சஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான ஆயத்தத்தை குறித்து பார்க்கும். அதோடு கூட தொடர்ந்து 12 வசனத்திலிருந்து அந்த வருகைக்காக ஆயத்தப்படுகிற நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 20 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கு. 20 பாயிண்ட்ஸ் பிரியமானவர்களே, 20 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்லி முடிக்க போகிறேன். நீங்களாம் ஆயத்தமாக இருந்துக்கோங்க. என்ன தான் 12 வசனம்? அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. முதல் குறிப்பு,
முதல் குறிப்பு நம்ம வருகைக்காக ஆயத்தப்படணும், கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கணும். அப்படின்னு அவர் சொல்கிற புத்தி என்னென்னா, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, நீங்கள் அவங்கள மதித்து, மதித்துன்னு நம்ம நினைப்போம் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி, வெறுமனை ரெஸ்பெக்ட் பண்ணியில்ல, அந்த மதித்து என்பதற்கு அங்கே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நோ தம் என்று இருக்குது. யூ ஷுட் நோ தம், அது என்ன அவங்கள அறியணுமா? அவங்க எனக்காக பிரயாசப்பட்டு என்னை விசாரணை செய்து எனக்கு புத்தி சொல்கிறாங்க, அவங்கள நான் அறியணும்னா என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, அவங்கள மதித்து அப்படின்னு தமிழில் பார்க்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணும், ஆனால் அவங்கள அறியணும்னா என்ன அர்த்தம்? இந்த அக்னாலேஜ் இல்லை நாலேஜ் என்ற சொல்லினுடைய பொருள் மிக ஆழமான ஒரு பொருள். ஆதாம் ஏவாளை அறிந்தான், ஆதாம் ஏவாளை அறிந்தான். அப்போ என்ன, அது காயின் பிறந்தான், ஆபேல் பிறந்தான். பிரியமானவர்கள், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி யார், அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் யார் நிற்கிறார், இந்திய பிரதம மந்திரி யார், நம்ம முதலமைச்சர் யார் என்ற ஒரு அறிவு இல்லை. அது ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். ஆனால் வேதத்தில் அறிவு என்று சொல்லுவது, அந்த அறிவு நமக்குள்ளாக ஏதோ ஒரு கிரியையை நடப்பிக்கணும். ஆதாம் ஏவாளை அறிகிறான், காயின் பறக்கிறான். நான் கர்த்தரை அறிகிறேன், பரிசுத்தத்துக்குள்ளே வார். நான் கர்த்தரை அறிகிறேன், உலகத்தை விடுறேன். நித்தியத்தை குறித்த ஒரு அறிவு இருக்குது, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க விரும்புகிறேன். தட் நாலேஜ் மஸ்ட் பி ஏபிள் டு பிரிங் அன் ஆக்ஷன் இன் அஸ், தட் இஸ் ரியல் நாலேஜ். இங்கே ஒரு சிலரை குறித்து மூன்று குறிப்புகள் சொல்லியிருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க? முதலாவது, உங்களுக்காக பிரயாசப்பட்டு, லேபர், பிரசவ வேதனை, ஒரு செய்தி தயாரிக்கணும், ஒரு பிரசவ வேதனை. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா பிரசவ வேதனை. என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன், ஒரு அருமையான ஊழியக்கார சகோதரி, அவங்க ஊழியம் செய்கிற இடத்துல கிறிஸ்துவ மத விரோதிகளால் ஒரு போராட்டம். என்ன நடக்குமோ, அந்த இடத்த கொளுத்துவாங்களா, அவங்கள அடிப்பாங்களா, கொல்லுவாங்களா தெரியாது. அங்கே ஒரு போராட்டம். ஒரு விசுவாசி, அந்த விசுவாசிக்கு வேலை ஸ்தலத்தில் பயங்கரமான போராட்டம். ஹஸ்பண்ட் வெளியூர், வெளிநாட்டில் இருக்காங்க. இங்கே வேலை செய்கிற இடத்துல அந்த மேனேஜர் அவங்கள அடிச்சிட்டார், பெரிய ஸ்ட்ரைக் நடக்க போகுது. இன்னொரு குடும்பத்தில் பிரச்சனை, எதை அட்டன் பண்ணுறது, யாருக்கு ஆலோசனை சொல்கிறது? அவன் தான் பாஸ்டர் சுந்தரன் எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தார். இந்த பிரயாசப்பட்டுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் லேபர், லேபர் அப்படின்னு சொன்னால் பிரசவ வேதனை. உங்களுக்காக, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, பிரியமான எனக்காக சொல்ல, நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொல்லுகிறேன். வி லேபர். உங்கள் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். நான் மாத்திரமே அநேக பிரசுத்தவான், ஊழியம் செய்கிறவங்களாம் ஏதோ காணிக்கைக்கு செய்கிறாங்க, தசமப்பாக உருட்டல், இந்த உருட்டல் அந்த உருட்டல், அநேக தேவ ஊழியர்கள் சுமார் இருக்கலை. நான் சொன்னது போல் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் நமக்கு விழா, செவ்வாய்க்கிழமை முதியோர் துதி ஆராதனை, புதன்கிழமை ப்ரோக்ராம், எங்கள் வண்டலூர் கண்டிகையில் வியாழக்கிழமை விவோச்சு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு செய்தி எடுக்கும். வியாழக்கிழமை விஓடி, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒரு வீட்டை சந்தித்து அவங்கள பலப்படுத்தணும். அப்போ என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுறோம், லேபர், பிரசவ வேதனை படுறோம். இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்களை பற்றி ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறேன். சரி, கர்த்தர் பார்த்து பாரு, அவங்க இஷ்டம். நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொல்லுங்கள்.
நான் மாத்திரமில்லை, அநேக தேவ ஊழியர்கள் கர்த்தருக்காக பிரசவ வேதனைப்படுகிறார்கள். உண்மை, காசுக்காக பணத்துக்காக இல்லை. பணம் சம்பாதிக்கணும், எத்தனையோ தொழில் செய்யலாம். பிரியமானவர்களே, நல்ல உலக பிரகாரமான ஒரு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கும் ஒருவேளை நல்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், பணம் சம்பாதிக்கனாலும் ஒரு நாலு பேருக்கு ஒரு மேத்ஸ் டியூஷன், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தால் இதோட பணம் கிடைக்கும். பெருமைக்காக சொல்லலாம், ஊழியர்களை நீங்கள் மதித்து பழகணும், ஊழியர்களை நீங்கள் மதித்து பழகணும். இன்றைக்கெல்லாம் நிறைய ட்ரோல் வருது, ஊழியக்காரங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஊழியக்காரர்களை திருத்தும்படியாக கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவங்கள எப்படி டீல் பண்ணுவோம் கர்த்தர் பார்த்துப்பார். ஆனால் அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஆனால் அதே வேளையில் அதை பின்பற்றுகிறவர்கள், அதை ரசிக்கிறவர்கள், அதை உட்காந்து கேட்குறவங்க, அவங்களுக்குள்ளே என்ன ஆவி கிரியேட் செய்யும், அதே ஆவி அவங்களுக்குள்ளே வரும். அதே ஆவி நம்ம என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா அந்த சொல்லினுடைய பொருள், இட் என்டர்ஸ் அண்ட் பிகம் ஒன் வித் அஸ், என்டர்டெயின்மெண்ட். அந்த ட்ரோலை உட்காந்து கேட்கும்போது அது உங்களுக்குலாம் என்டர் ஆகுது. ஆமாம் அப்படி சிரிப்பாக சொல்லுவாங்க, டே தசம பார்க்க உருட்டல்டா, எனக்கு நல்லா நடிக்க தெரியும். சிரிப்பாக சொல்லுவாங்க, நீங்கள் அதை கேட்பீங்க, கேட்கும்போது அது அப்படியே உங்களுக்குள்ள என்டர் ஆகும். நான் சொல்கிறவங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். பிரியமானில் இஸ்ரவேல் தவறு செய்யும்போது, யூதா தவறு செய்யும்போது, தேவன்தான் அசீரியரை அனுப்பினார், தேவன்தான் பாபிலோனியரை அனுப்பினார் தம்முடைய ஜனத்தை திருத்தும்படிக்கு, தம்முடைய ஜனத்தை திருத்தும்படிக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் போகிறவங்க நிலை என்னாகும் என்று பயமாக இருக்கு. அவங்க ஆசீர்வாதம் தடைப்படும், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் போயிடும். பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் வைக்கிறார். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார். நீங்கள் எதை கேட்கணுமோ, எந்த ட்ரோலில் கேட்கணுமோ, எதுக்குள்ளாக நீங்கள் நுழையணுமோ நீங்கள் நுழைஞ்சிக்கோங்க, அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதிலேருந்து அதில் லாஜிக்கலி தேர்ஸ் நோ எஸ்கேப் ஃப்ரம். அப்போ உங்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள், பிரயாசப்பட்டு அது என்ன சொன்னேன், லேபர் என்ன செய்கிறாங்க, உங்களை விசாரணை செய்கிறார்கள். விசாரணைனா என்ன, என்க்வரியா, என்னை குற்றமாக செஞ்சுட்டீங்க. விசாரணை செய்கிறது உங்களை ஓவர்சீ பண்ணுறாங்க, உங்களை மேற்பார்வை பார்க்குறாங்க. எதுக்காக, டு லீட் யூ, உங்களை சரியான வழியில் நடத்துறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை விசாரணை செய்கிறாங்க. என்னம்மா சாப்பிட்டியா, என்ன பிரச்சனை, என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பிரச்சனை, ஏன் உங்கள் வீட்டில் வரலை, ஏன் போனோம் நீங்கள் வரலை, ஏன் நீங்கள் காணிக்க கொடுக்கல. நான் இந்த வரைக்கும் பெருமையாக நினைக்கிறேன் எங்கள் சுந்தரே என்கிட்ட கேட்ட அந்த கேள்வி. எப்போதும் நான் காணிக்கையை தசமாக பங்கு கொடுப்பேன். கல்யாணம் அந்த புதுசில் ஃபஸ்ட்டு சுந்தரையாக சொன்னாங்க, இதெல்லாம் இப்படி சர்ச்சில் கொடுக்க வேண்டாம், ஃபேமிலியாக வந்து என்னை பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒரு அன்பின் கட்டளை கொடுத்தாங்க. அப்போ நானும் பாஸ்டமாக போய் அவங்களுக்கு கொடுப்பேன். ஒரு மாதம் சின்ன வேலைகள் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு நாள் பார்த்தேங்க, அப்போ ஏதோ ப்ரேயர் ஹவுஸ்க்கு போகிறேன், வாங்க. என் காசு எங்கே, நீங்கள் தானே ஃபேமிலியாக வர சொன்னீங்க, லேட் ஆகிடுச்சு, வர டைம் கிடைக்கல. உடனே பத்து நாள் பிரிஞ்சு சம்பளம் பட்ட வாங்கிக்குவீரா, என் சம்பளத்தை உடனே கொடுக்க வேண்டாம். காசுக்காக அவர் கேட்கல, என் மேலே வைத்த அன்பு, என் மேலே வைத்த அன்பு. விசாரிக்கிறேன், ஏன் காணிக்க கொடுக்கல, என்ன பிரச்சனை, ஏன் முதற் பலனை கொண்டு வரல. ஆயிரம் பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக அவங்கள விசாரிக்கிறோம். ஏன் சர்ச்சைக்கு பண்ண வர வரல, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்காக பிரயாசப்பட்டு உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை,
இந்த புத்தி சொல்லுதல் என்பது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அட்மானிஷ், அட்மானிஷ், அட்மானிஷ் என்றால் என்ன? ஜென்ட்லி ரெபியூக், அன்போடு கூட கடிந்து கொள்ளுகிறவர்கள். அன்போடு கூட கடிந்து கொள்ளுகிறவர்கள், அவங்கள நீங்கள் மதிக்க பழகும். அப்படி உங்களுக்காக பிரயாசப்பட்டு உங்களை விசாரணை செய்து உங்களுக்கு கடிந்து கொண்டு, அன்போடு கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மிதிக்கக்கூடாது, நீங்கள் மதிக்க பழகணும். அவங்கள மிதிப்பதல்ல, அவங்களை மதிக்க பழகணும். இயேசு சீக்கிரமாக வருகிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதா? மதிப்பதென்றால் அவங்க எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? ஏன் என் மேலே உள்ள அன்பு தானே, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஏன் சேவ் பண்ணலை, ஏன் இப்படி இருக்க கேட்குறோம், ஏன் கேட்குறோம்? ஏதோ உங்கள் காசு போதுன்னா கேட்போமா? உங்கள் காணிக்க போதுன்னா கேட்போமா? நீ தாடி வச்சானே, தாடி வைக்கட்டானே, முடியை வளர்த்து போட்டானே, முடியை வளர்க்கட்டானே, முட்டை அடித்தான், நினைக்கணும் வரதா காசு கொடுக்குறேன், ரைட் சல்யூட் வச்சு போயிட்டே இருப்பேன். ஆனால் உங்களை விசாரணை செய்கிறோம், ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணலை, கடிந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை முதலாவது நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவர்களை மதித்து இல்லைன்னா அதனால் ஒரு மாற்றம் துன்னோதம். ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக ஏன்டா அவங்க இப்படி பேசுகிறாங்க? யூ ஷுட் பி ஏபிள் டு நோ தம், ஆனர் தம். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். ரெண்டாவது அதே வசனம் தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி. அவங்க என்ன செய்த கிரியை? உங்களுக்காக பிரயாசப்படுறாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, ராத்திரியெல்லாம் எழும்பி உட்கார்ந்து கண்ணீர் விட்டு ஜபிக்கிறாங்க. உங்கள் மேலே உள்ள பாரம், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை சமாளித்துக்கிட்டு இருப்பாங்க. நான் எங்களுக்காக சொல்லலை, விளக்கத்துக்காக சொல்கிறேன். அப்படி இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி. எஸ்டீம் தம் வெரி ஹைலி இன் லவ், எஸ்டீம் தம் வெரி ஹைலி இன் லவ். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதா? அப்படி எனக்காக ஜெபிக்கிறாங்க, கேட்கும் அவ்வளோ சந்தோஷம். என்ற விட சில ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், டெய்லி உங்களுக்காக ஜெபிக்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. உங்களுக்காக பிரியமானவர்களே, அவங்க கிரியைகளை நிமித்தம் நீங்கள் அவங்கள மிகவும் அன்பாய், அது ஹைலி எஸ்டீம் தம் இன் லவ் என்று இருக்கிறது. எங்களுக்காக இதை சொல்லலை, கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும்படியாக சொல்லுகிறேன். பிரியமான, மூன்றாவதாக அதே வசனம் தொடர்ந்து வாசியுங்கள். அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். மூன்றாவது உங்களுக்குள்ளே, சபையில் உள்ள விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர், உங்கள் குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பேரண்ட்ஸ், சில்ட்ரன், உங்களுக்குள்ளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு சமாதானமாக இருங்க, ஒரு ஷாலோ, ஒரு அன்பு, ஒரு பட்சம். உங்கள் வீட்டில் ஆரம்பிங்க. உங்கள் வீடு சமாதானமாக இருக்குமானா நாங்கள் நல்லா இருப்போம், சபை நல்லா இருக்கும். சபையில் உள்ள விசுவாசிகள் ஒருத்தர் ஒருத்தர் கடித்து கொதறி பிரியமானவர்களே செய்யாதீங்க. உங்களுக்குள்ள சமாதானமாக இருங்கள். மூன்றாவதாக பார்த்தோம். நான்காவதாக 14 வாசியுங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். பிரியமானவர்களை, புத்தி சொல்லுங்கள் என்றால் ஆங்கிலத்தில் எக்ஸாட் என்று பார்க்கும். இப்போ 10 ஆராதனை, 9 ஆராதனை, பிந்தி வராங்க, அது ஒழுங்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒழுங்கில்லை. சபையில் உட்காந்து மொபைல் பேசிகிட்டு இருப்பாங்க, அது ஒழுங்கா? ஒழுங்கில்லை. நிறைய காரியங்கள், ஏதோ அந்த ஒரு ஆர்டரை பின்பற்ற மாட்டாங்க.
ஒரு நாற்காலிக்கு இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இல்லை உட்காரு அப்படின்னா உட்கார மாட்டாங்க. சரி, அவங்கள கண்டம் பண்ணலை. அங்கே புத்தி சொல்லுங்கள் என்று இருக்குது, மூல மொழியில் என்கரேஜ் பண்ணுங்க. சரியான வழிக்கு அவங்கள அன்போடு கூட பேசி, இப்படி ஆராதனை இப்படி பிந்தி வரக்கூடாது, டைமுக்கு வரணும், அவங்கள்ட்ட பேசுங்க. இப்படி நீ வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு இப்போ ஃப்ளைட்டுக்கு போவியா, ட்ரெயினுக்கு போவியா, இப்படி நீ போவியா, அவங்களோட அன்பாக பேசி அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. பிரியமலை நிறைய கரெக்ட் பண்ணுறோம், திருத்துறோம். நம்ம பிள்ளைகளை படி படி திருத்துறோம், நம்ம ட்ரெஸ் பண்ண திருத்துறோம். எத்தனை நாள் நம்ம பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறோம், சரியான காரியத்தை செய்கிறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டுமா? அதுக்காக நம்ம கிருபை வேணும். நம்ம சபையில் ஒருவரை ஒருவர் சரியான வழியில் நடப்பதற்கு உற்சாகப்படுத்தணும், அவங்கள போல்டாக்கணும். முடியும், அவங்களால் முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாலும் அவங்க சரியாயிடும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இல்லை. உங்கள் குடும்பத்தில் ஆரம்பிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஒழுங்கு இல்லை, குறித்த நேரத்துக்கு எழும்பலை. அவங்கள கண்டிக்கிறதல்ல, திட்டுறதல்ல, அந்த புத்தி சொல்லுதல் என்பது இங்கே வேறு சொல் பயன்படுத்தியிருக்கு, எக்ஸாட் பண்ணுங்க. இப்படி லேட்டாக இருந்துச்சுன்னா உனக்கு தானே கஷ்டம். நீ ஹோம்ஒர்க் செய்து முடிச்சுட்டு பாடு, நாளை காலையில் எழும்பி செய்யலான்னு நினைக்காத. படுத்து முடிச்சிட்டோன்னா நல்லா தூக்கம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், வேலை முடிஞ்சிச்சின்னு இருக்கும். இல்லைன்னா தூக்கத்தில் அது ஒரு ப்ரெஷர் உண்டாக்கும், ஐயோ செய்யலே செய்யலே செய்யலேன்னு ஒரு ப்ரெஷர் உண்டாக்கும். செஞ்சு முடிச்சுட்டு படு, நீ பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம். காலையில் ஒரு அரை மணி நேரம் பிந்தி எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க ஆர்டரை பின்பற்ற, ஒழுங்கு இல்லாதவர்களாக கெட்டவங்கன்றார், ஒரு ஒழுங்கை பின்பற்ற முடியலை. அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஐந்தாவது, பிரியமானவர்களே, அதே வசனம் வாசியுங்கள். திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடனற்றவர்களை, திடனற்றவர்கள்னா ஃபெயிண்ட் ஹார்ட்டட், ஃபீபிள் மைண்டட். அது லிட்டரலாக என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் சிலருக்கு வந்து அவங்களுடைய சைக்கி, அவங்க மனநிலை, ஐ ஆம் லெஃப்ட் அவுட், எனக்கெல்லாம் அது வராதுங்க, என்னெல்லாம் எங்கள் அம்மா கற்றுக்க மாட்டாங்க, எங்கள் கிளாஸில் என்ன எங்கள் வாத்தியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்ன டீமில் சேர்க்கவே மாட்டேக்கிறாங்க. அது லிட்ரல் மீனிங், ஏதோ ஒரு காரியத்தில் தே ஆர் லெஃப்ட் அவுட், இந்த திடனற்றவர்கள், தே பிகம் லிக்விட், தே ஆர் நாட் சாலிட், திடனற்றவர்கள். எல்லோரும் என்ன தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்கும். கடந்த வாரத்துலேயே ஒரு ரெண்டு பேருக்கு ஒரே நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒரே நல்ல ஒருத்தர் சொல்லி முடித்தேன், அடுத்தவங்களுக்கும் அதே இது சொன்னேன். இப்போ நான் ஃபுட்பால் மேட்ச் விளையாட போகிறேன், நல்லா ஜெபிச்சுட்டு ஃபுட்பால் விளையாட போகிறேன், சென்ட்ரல் பால் இருக்குது, நான் தான் சென்ட்ரல் ஃபார்வேர்டு. இப்போ எனக்கு ஒரு ப்ராஃபஸி வருது, இதோ நான் உன்னோடு கூட இருக்கேன், ஒருவன் உனக்கு எதிராக வருவதில்லை, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஜெயத்தை தருவேன். கர்த்தர் என்ற பேசிட்டார், என்ன பேசியிருக்காரு, ஒருவரும் என்ன சொல்லிட்டாரு, ஒருவரும் உனக்கு எதிராக வருவதில்லை, நான் உன் கூட இருக்கேன்ட்டார். அப்படியே நான் பால் எடுத்துகிட்டு போகிறேன், ஒருத்தனும் என்னை வந்து எதிர்க்கலை, நான் பால் கொண்டு போய்ட்டே இருக்கேன், லெஃப்டில் உள்ளல ரைட்டில் உள்ளல எல்லாம் அமைதியாக நிற்காங்க. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஒருவனும் உனக்கு எதிராக வருவதில்லை. நான் கோல் அடிக்க போகிறேன், கோல் கீப்பர் தள்ளி கையை கட்டிட்டு நிற்கான், நான் கோல் அடிச்சுட்டு வந்துட்டேன், சென்டருக்கு பால் கொண்டு வந்துட்டேன், ஆண்டவர் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றிட்டாரு, ஆஹா திரும்ப பால் எடுத்துகிட்டு போகிறேன், ஒருவனும் எனக்கு எதிராக வருவதில்லை, ஒருவனும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, பாலை கொண்டு போகிறேன். விளையாட முடியுமா, விளையாட முடியுமா? அவன் அந்த தீர்க்கதரிசனத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது, போயிட்டு போயிட்டு கோல் அடிச்சுட்டு வர முடியுமா? எனக்கு என்ன தீர்க்கதரிசனம் வரணும்னு தெரியுமா, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது ஒன்று அணுகாது, உனக்கு விரோதமாக வருகிறவன் அவன் ஆயுதம் ஆக்காதே போ, லெஃப்டில் வந்து விழுவான், ரைட்டில் வந்து விழுவான், ஏன் கிருபை உனக்கு போதும், நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய். அவனை கடந்து போய் என் காலை உடைக்க பார்க்குறான், வந்து பால் அடிக்க போதில் காலை அடிக்கிறான், எல்லாத்தையும் தாண்டி போய் நான் கோல் அடிக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் அந்த கப்பு எனக்கு கரங்களை தட்டி கத்துறேன், ஸ்தோத்திரிப்போமா.
அப்போ இது ஒரு மைண்ட் செட். என்ன வார்த்தை பார்த்துக்கலாம், லெட்ஸ் கம் வாட் மே, நம்ம விளையாடுவோம். கிரிக்கெட்டில் பேட் பண்ண போயிட்டேன், அங்கே போல் போடுறது மெதுவாக போடு, மெதுவாக போடு, ஃபுல் டாஸ்லாம் போடாத, இப்பெல்லாம் ஸ்பின் பண்ணாத, கொஞ்சம் பாலை உருட்டி விட்றேன், நான் அடிக்கிற மாதிரி போடுறேன், நான் அடிக்கிற மாதிரி போடுறேன், அப்படியே கேட்க முடியும். நீ எப்படி வேணாலும் போடுற, நான் அடிக்கிறேன்டா, நீ தில்லா நான் தில்லா பார்த்துருவோம், போடு நான் அடிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கிருபை தர, ஆண்டவர் அவன் எப்படி போட்டாலும் நான் அடிக்க எனக்கு கிருபை தரும். அது ஒரு மைண்ட் செட். சிலருக்கு அந்த பல் என்ன தோக்கடிக்கணும்னே அவன் பால் போட்டான், ஆமாம் அதுதான் அவன் பால் போட்டான், என்ன அவுட் ஆக்குறதுக்கே அவன் பால் போடுறான், ஆமாம் அதுதான் அவன் பால் போட்டான், நீ சிக்ஸர் அடிக்கிறதுக்கு அவன் பால் போட்டான். இதுதான் திடமான. சிலருக்கு இந்த திட மனம் இயற்கையாகவே இருக்காது, தி ஃபீல் லெஃப்ட் அவுட். பாஸ்டர் என்னை கண்டுக்கல, என்னை ட்ராமாவில் சேர்க்கலை, என்னை கூப்பிடவே இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டார். பெரிய மாணவர்களே, இங்கே வாசிக்கிறோம், அப்படி மைண்ட் செட் இருக்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, திடநற்றவர்களை தேற்றுங்க, ஸ்ட்ராங் ஆக்குங்க, ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஏய் போடுறா, எப்படி போட்டாங்கடா, அடுற முடியுண்ட, அடுற கத்தத்தை ஜெபம் பண்ணும், அடி கத்தவன் கூட இருக்காரு. நான் ஏசியில் ஒரு நாள் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்போ வாலிப பையன் இல்லை ஒரு மிடில் ஏஜ் ஒரு 30 வயசு இருக்கும், ஒருத்தர் வந்தார், ஐயா என் ஆஃபீஸில் எல்லோரும் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக பெட்டிஷன்லாம் எழுதியிருக்காங்க, என்னார் நான் ப்ரைஸ் தலாடு அப்படின்னு அவர் கோவந்துச்சு. என்னையா எனக்கு ஒரு ஆஃபீஸில் எல்லோரும் பெட்டிஷன் எழுதுறான்னு சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரைஸ் தலாடு சொல்கிறீங்க. ஆமாம், உனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படும், உருவாக்கப்படாதுன்னு நான் சொல்லலையே, உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாக ஆஃபீஸில் எழும்புவாங்க, உனக்கு விரோதமாக ஆஃபீஸில் என்ன என்னையா. ஆமாம், நல்லா கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுத்தது உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லலை, கர்த்தர் சொன்னது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று தான் சொன்னார். அப்போ திடநற்றலை என்ன செய்யுங்க, ஸ்ட்ராங் ஆக்குங்க, திடநற்றலை ஸ்ட்ராங் ஆக்குங்க. தேவ கிருபை உங்களோடு கூட இருக்குது. அப்புறம் என்ன செய்யணுமா வாசிங்க, பலவீனரை தாங்குங்க, பலவீனரை தாங்குங்க. அவங்களால அதை செய்ய முடியலை, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இங்கிலீஷில் சப்போர்ட் தம், ஒரு சின்ன சப்போர்ட். இப்போ நான் சொன்ன என்கரேஜ்மெண்ட், இப்போ நான் சொன்ன எக்ஸாட்டேஷன், கம்ஃபர்ட், எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் தான். ஒரு சின்ன வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், இட் வில் பி எ சப்போர்ட். ஏதோ ஒரு கரெக்டில் வீக்காக இருக்காங்க, இந்த சப்போர்ட் என்பது பெரிய மன்னர்கள் ஒரு அருமையான ஒரு சீன பழமொழி உண்டு, பசியாக இருக்கிறவனுக்கு மீன் கொடுத்தால் ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்கிறாய், பசியாக இருக்கிறவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் வாழ்க்கைக்கு ஆகாரம் தருகிறாய். When you give a fish to a hungry man, he give a one time food. When you give a fish, when you give fish to a hungry man, you give one time food. But when you teach him how to fish, you give him lifetime food. அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இதோ 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு இன்னும் கடன்காரன் ஆக்கிறது இல்லை, அவங்கள எப்படி தூக்கி விடலாம். நான் இருக்கேன், கூட இருக்கேன், சென்னா வாரன், நான் உட்கார்றேன், நான் உட்கார்றேன், நான் மொபைலில் நோண்டக்கூடாது படி அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைல் நோண்டிகிட்டே இருக்கேன். அதாவது வெத்தலைக்கு சுண்ணாம்பு போடுற மாதிரி சிலர் இப்படியே தான் நோண்டிகிட்டு இருக்காங்க, வெத்தலைக்கு சுண்ணாம்பு போடுற கையை இப்படி அறிகிட்டே இருக்கு. நானும் அவன் கூட உட்காரேன் படி, நான் பைபிள் வாசிச்சிருக்கேன், நீ உன் படத்தை படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு ஊன்றுகோலாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பலவீனரை தாங்குங்க. அடுத்த குறிப்பு எத்தனாவது நம்பர், எத்தனாவது 7, கரெக்டாக குறிச்சிட்டு வரீங்க, வெரி குட், அர்த்தம் கேட்டேன். 7வது அதே 14வது வசனம் தொடர்ந்து வாசியுங்க, எல்லாரிடத்திலும் நீதியே சாந்தமாக இருங்கள். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, எனக்கும் கஷ்டமானது தான்.
ஆனால் பைபிளில் போட்டிருக்குது எல்லா இடத்திலும் நீடிய, எவ்வளோ நீட்டம் தெரியல, எவ்வளோ நீட்டம் தெரியும், ரூம் நீட்டமா, எவ்வளோ நீட்டம், நீடிய, எவ்வளோ, ரெண்டு நாள்னா பரவாயில்ல, சரி வேணாம் மூணு நாள் சமாளிக்கலாம், எவ்வளோ நீட்டங்க சமாளிக்கிறது, ஒரு தடவை சொல்லியாச்சு, ரெண்டு தடவை சொல்லியாச்சு, ஒரு வாரம் சொல்லியாச்சு, பத்து நாள் சொல்லியாச்சு, பார்க்கும் போதெல்லாம் சொல்லியாச்சு, மாறிடார் மாறிடார் மாற்றுவார். அவன் என்ன பண்ணுறதுங்க, நீடிய சாந்தம், லாங் சஃபர், அங்கே ஆங்கிலத்தில் பேஷண்ட்டுங்கிற வேர்டு தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. பிரிய மன்னர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு லாங் சஃபரிங்கிற வேர்டு எடுக்கலாம். சாந்தம்ங்கிற வேர்டுடைய பொருள் ஜென்டில், லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸிங். மற்றவங்களெல்லாம் இப்படி சட்டப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல லாவை என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நான் லா அபைட் பண்ணுவேன், மற்றவங்க அந்த லாவுக்கு கீழ்படியே உதவி செய்வேன், ஜென்டில்னஸ். அது எப்படி, இங்கே சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஞானங்கட்டு வீட்டில் அந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இப்போது ஒரு ஃபேமிலி ஒரு இந்த மாதிரி ஆண்டு விழா இல்லைன்னா ஒரு ரிட்ரீட் போகிறாங்க, ப்ரேயரை பற்றி சொல்கிறாங்க, ஃபேமிலியாக டிசைட் பண்ணுறாங்க ப்ரே பண்ணணும். வீட்டில் வந்தோன்னா அந்த அம்மா ஒய்ஃப் ஹஸ்பண்டை சொல்கிறாங்க, நாளையிலேருந்து நம்ம வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் வைக்கணுங்க, காலையில் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி ப்ரேயர் வைக்கணும். அப்படியா, சரி அஞ்சு மணிக்கு, இங்கே பிள்ளைங்க அஞ்சு மணிக்கெலாம் எழும்ப மாட்டாங்க, ஆறு மணிக்கு வச்சுக்கலாம், இல்லை இல்லை நான் அஞ்சு மணிக்கு வாக்கிங் போகணும், ஏன்னா அஞ்சரை மணிக்கு நான் வாக்கிங் போகணும், ப்ரேயர்னால் அஞ்சு மணிக்கு ப்ரே, பிள்ளைங்க எழும்ப மாட்டாங்கங்க, இல்லை இல்லை நான் வாக்கிங், சரி அஞ்சரை மணிக்கு ஜபம் கரெக்டாக எந்திரிச்சிடணும், சரியா, சரிங்க. இவர் உட்காந்து இப்போன்னா ஒவ்வொரு நியூஸாக பார்க்குறாரு, இவர் பார்த்தா உலகத்தை மாற்ற போகிறார், பதினொன்றாச்சு பதினொன்றாச்சு ஒவ்வொரு சேனலாக உட்காந்து நியூஸ் பார்த்துட்ருக்காரு, அம்மா உட்காந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டுருக்காங்க, அந்த சின்ன வீடு ஒரே ரூம் ஹாலு, பிள்ளைங்க அங்கே படுத்துக்கிட்டு இருக்குது, தூங்க முடியலை, பதினொன்று பதினொன்றரை மணி படுத்துட்டார், மனுஷன் சரியாக நாலு முக்காலுக்கு எந்திரிச்சிட்டார், அஞ்சு மணி ஒய்ஃப் எழும்பலை, அது லைட்டை போடுறாரு, கதவை டமால் டமால்னு அடிக்கிறாரு, சத்தமாக இருமுறாரு, எப்படியாவது ஒய்ஃபை எழுப்பணும், அஞ்சரை மணிக்கு ஜபம், பெரியம்மாவில் ஒழிப்பு எழுப்பி அஞ்சாறு மணிக்கு அந்த அம்மா எழுப்பிட்டார், பிள்ளைங்களை எழுப்பு சீக்கிரம், அஞ்சரை மணிக்கு ஜபம், ஒரு செகண்ட் விழுந்தக்கூடாது, அஞ்சரை மணிக்கு பிள்ளைங்க எழும்பலை, மூஞ்சியில் தண்ணி அடித்து எலும்பு, எவ்வளோ ஜபத்தில் ஆர்வம் பார்த்தீங்களா, அது அப்படியே தூங்கிட்டு இருக்காரு ஜபத்தை, இயேசுவே இப்படி ஒரு ஜபம் தேவையா அப்படின்னு அதே ஜபம் பண்ணுது, ஆண்டவரே நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் இந்த வீட்டில் பிறந்துருக்குறோமே அப்படின்னு ஜபம் பண்ணுது, ரெண்டே நாளில் அந்த ஜபம் நின்றுச்சு. அப்போ அவருக்கு ஒரு டிசிப்ளினை விரும்புகிறாரு, ஆனால் ஜென்டலாக இல்லை, லா என்ஃபோர்ஸிங், லா என்ஃபோர்ஸிங், இதை விட ஒரு மோசமான நிலை உண்டு, அவங்க லாக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக காலையில் எட்டு மணிக்கு பேயாடும், அந்த வீட்டுக்கு பேய் வர்றதே காலையில் எட்டு மணிக்கு, ஏழரை எட்டு மணிக்கு பேய் வரும், ஏன்னா ஸ்கூலுக்கு அவசரமாக பெறப்படணும், அப்போ தான் அங்கே கேஸ் ஸ்டவ் ஏரியாது, இது பண்ணாது அது பண்ணாது, ஒரே குழப்பம், அவன் வந்து ஹோம் ஒர்க் செய்யலம்மா இதுமா, யாரை திட்டுறதுன்னு தெரியாது, பிரியமால ஒரு பயங்கரமான நேரம் அந்த எட்டு மணின்னு வச்சுக்கோங்க, இவர் ரொம்ப டிசிப்ளின், ஏ சீக்கிரம் பெறப்படு, அவர் பிந்தி நிற்கக்கூடாது, கேட் அடிச்சவரை வெளியே நின்றுட்டுருக்கூடாது, பெறப்படு சீக்கிரம், எனக்கெல்லாம் பிந்தி போகிறது பிடிக்காது. அப்போ டாடி மேத்ஸ்னு எங்கே வச்சுருந்தாலும் அடி நாடா கீப் எவ்ரி திங் இன் இஸ் ப்ராப்பர் பிளேஸ் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், டேர் நம்பர். அப்போ வந்து அந்த அம்மா அங்கே அவசரத்தில் ஐயோ கத்தியை கணவே கத்தியை கணும், அம்மே மாதிரியே வந்திருக்காப்பா, இந்த கத்தியை வர்றதுல ஒழுங்காக வைக்க தெரியாது, அவள் அவசரமாக டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து வைக்கிறா, உள்ள டிஃபன் வைக்கவே மறந்துட்டார் இந்த பதட்டத்தில். அம்மா என் பைக்கு பார்த்தீங்களா, பைக்கு எங்கே வச்சேன், பைக்கு பார்த்தியாடா, ஏய் உன் பைக்கே ஒழுங்காக வைக்க தெரில, இப்போ நான் அவன் நோட்டை வைக்க வச்சியா, நீ கத்தியை வச்ச, என்னத்தை கேட்குறது, ஒரு ஜென்டில் மேன் வந்து லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்ஸிங், அவர் சட்டத்தை கீழ்ப்படிவார், அந்த சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், அதை அவங்க கீப்பப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அதை கீப்பப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அதான்
அந்த வேர்ட் ஜென்டில்னஸ் உடைய டெஃபினேஷன், எ ஜென்டில் பிஹேவியர். இங்கே என்ன வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே, எல்லாரிடத்திலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, எல்லாரிடத்திலும் எப்படிங்க முடியும்னு. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்குது, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்க, அவங்களை ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களும் உங்களை போல லா அபைட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. ஒரு நாள் ஒரு குட்டி பையன் அவங்க அப்பாட்ட போய் கேட்டான், டேடி டேடி உங்கள் டேபிள்லேருந்து நான் பென் எடுத்தேன்னா எப்படியோ கண்டுபிடிச்சிருவீங்களே, எப்படி டேடின்னு, எப்படிடா ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னாரு. இல்லை இல்லை, நீங்கள் எந்த இடத்துல வச்சிங்களோ அந்த இடத்த அடையாளம் பார்த்து நான் எடுப்பேன், எடுத்துட்டு அதே இடத்துல வைப்பேன், நீங்கள் என்னை பார்த்து என் பெண் எடுத்தப்பா அப்படின்னு கேட்குறீங்களே, எப்படி கண்டுபிடிச்சிங்க டேடி அப்படின்னு. அப்போ அந்த அப்பா சொன்னார், நான் வச்சுருந்த டைரக்ஷன் வேறு, நீ வச்சுருந்த டைரக்ஷன் வேறு, அதனால கண்டுபிடிச்சேன்டான். அப்படி கீப்பிங் எவ்ரி திங் இன் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ், அந்த டைரக்ஷன் அந்த பிள்ளை அதை அப்பாட்டை பார்க்குது. பிரியமான பிள்ளை, வி ஷுட் பி லீடர்ஸ் நாட் லார்ட்ஸ். வி ஷுட் லீட் ஓவர் அவர் சில்ட்ரன், வி ஷுட் நாட் பி லார்ட் ஓவர் அவர் சில்ட்ரன். லீட்னா நான் போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணேன், நான் போகிறேன், என்னை ஃபாலோ பண்ண, நான் ட்ரெஸ் பண்ணுறது மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணு, நான் என் பொருட்களை பத்திரமா வைக்கிற மாதிரி நீ உன் பொருட்களை பத்திரமா வை, நான் டைம் கீப்பப் பண்ணுறது போல் நீ டைம் கீப்பப் பண்ணு. ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, மை சன் ஃபாலோ மீ, மை சில்ட்ரன் ஃபாலோ மீ, ஹீஸ் அ லீடர், ஹீஸ் அ லீடர், ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, ஆஸ் ஐ டூ ஃபாலோ மீ. லார்ட் அப்படின்னா பின்னால் ஒரு சாட்டு, ஏய் செய்யலாம் செய்யலாம், பின்னால்லேருந்து வருத்திட்டு வரும், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ இப்படி தான் போகணும் வரட்டு. That is lord over others. We should be lead over others. We should not be lord over others. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் எல்லாரிடத்திலும், மனைவி இடத்துல, கணவனிடத்தில், பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஒரு ஜென்டில் பிஹேவியர், நல்ல விளையாடுங்க, சரிங்க, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, அண்ணன் தங்கச்சிக்குள்ள, let that be gentleness. உண்மையை கர்த்தத்தை கேளுங்க, கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசும்போது கூட தேர் ஷுட் பி அ ஜென்டில் பிஹேவியர், ஒரு ஜென்டில்னஸ். இன்றைக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடுச்சு. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு நம்ம எப்படி இருக்கணுமா, எல்லாரிடத்திலும் ஜென்டிலாக இருக்கணும். எட்டாவது குறிப்புக்கு வாங்க. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். இது நமக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு தான். நெவர் ரெண்டர் ஈவில் டு ஈவில், நெவர் ரெண்டர் ஈவில் ஃபார் ஈவில். அவர் செய்த தீமைக்கு நான் பதில் தீமை செய்வேன், அது முடிவே இல்லாமல் போகும். அவன் என்னை அடித்தான், நான் திருப்பி அடித்தேன், அவன் திரும்ப என்னை அடித்தான், ஒரு பல் விழுந்துச்சு, என்னால் கோவம் வந்துச்சு, நான் ஓங்கி குத்தினேன், அவனுக்கு ரெண்டு பல் விழுந்துச்சு. உடனே அவன் பிள்ளை வந்து எங்கள் வீட்டில் அடிக்க வந்தான், உடனே என் பிள்ளைங்க போய் அவனை கொண்டுட்டாங்க, உடனே அவன் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து என் வீட்டை எரிச்சிட்டாங்க. முடிவே இருக்காதுங்க, தீமைக்கு தீமை செய்ய ஆரம்பித்தா முடிவே இருக்காது. அதனால் ஒருவர் செய்கிற தீமைக்கு பதில் தீமை செய்யாதீங்க, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தீமையை நன்மையினால் வெல்லுங்க, தட்ஸ் எ கிறிஸ்டியன் பிரின்சிபிள், ஓவர் கம் ஈவில் பை குட். அதனால் அவங்க தலையில் அக்கினி தலையில் குவிப்பீங்க. ஸோ தீமைக்கு தீமை செய்யாதீங்க. நேரம் கருதி வேகமாக போகிறேன், ஒன்பதாவது வசனம் தொடர்ந்து வாசியுங்க. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையை செய்ய நாடுங்கள். நன்மை செய்ய எப்பொழுதும் உங்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு குட் செய்யணும். நான் எங்கள் வீட்டில் ஒரு நன்மை செய்யாமல், இல்லைன்னா சபையில் ஏதாவது ஒரு நன்மை செய்யாமல், சம்திங் குட் ஐ மஸ்ட் பி ஏபிள் டு டூ, ஐ ஷுட் நாட் கோ டு பெட் விதவுட் டூயிங் தட். ஏதாவது இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு நன்மை செஞ்சுருக்கேன்னா, இல்லை இந்த சபையில் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருக்கேன்னா, வந்தேன் போனேன் பிரசங்கம் கேட்டேன் போகும்போது கணக்கப்பட்டு போனேன், இல்லை சம்திங் குட், ஐ மஸ்ட் பி ஏபிள் டு டூ சம்திங் குட். நன்மை செய்ய நாடுங்க. பத்தாவது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷம், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ஆல்வேஸ் ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ்,
ஆல்வேஸ் ரிஜாய்ஸ். என்ன வந்தாலும் சரி, பெரியம்மா பெரிய ஹெல்த் நமக்கு, பெரிய ஹெல்த். உலர்ந்த ஆவி எலும்புகளை முறிய பண்ணிடும். ஒவ்வொரு எமோஷன், ஒவ்வொரு எமோஷன் நமக்குள்ளாக ஒவ்வொரு சுரப்பியும் ஏக்கப்படும், ஒவ்வொரு சுரப்பியும் ஏக்கப்படும். பிரியமானவர்களே, நல்ல சந்தோஷமாக இருக்க, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம், இட்ஸ் எ குட் மெடிசின், குட் டானிக், ஔஷதம், அமிழ்தம். நல்ல சந்தோஷமாக இருக்கு. அத்தி மரத்தில் கனி இருந்தாலும் இல்லட்டாலும் சரி, ஆட்டில் மந்தை இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, போட்டினாலும் சரி தூட்டினாலும் சரி, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூட்டுவார் தூட்டட்டும், நற்கீர்த்தி ஆனாலும் சரி துர்கீர்த்தி ஆனாலும் சரி, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அதில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறா பண்ணிக்கோ. என்னை பார்த்து ஒருத்தன் நாயே அப்படின்னு சொன்னாலும் எனக்கும் வராது, ஏன்னா எனக்கு நான் நாய் இல்லைன்னு தெரியும். அவன் குருடன் பாவம், இல்லை அவன் மென்டலு, மனுஷனை பார்த்து நாயேங்கிறான். அது அவனை காட்டுது, அவன் கேரக்டரை காட்டுது. அவனுக்கு ஒரு மனுஷனை நாயாக தெரியுது, அவன் சொல்லிட்டு போகிறான். அவன் சொல்கிறதுனால நாயா நாயாயிடுவேண்ணா. அவன் என்னை பேயின்னு சொன்னால் நான் பேய ஆக மாட்டேன், அவன் என்னை தெய்வமேன்னு சொன்னாலும் நான் தெய்வம் ஆக மாட்டேன். என்ன ஏ தேவன் எப்படி காண்கிறாரோ அதான் நான், என்னை தேவன் எப்படி காண்கிறாரோ அதான் நான். நல்ல சந்தோஷம், ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நம்முடைய அநேக அந்த கோபத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன், அந்த நிகழ்வில் அந்த நிகழ்வை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதான் நம்முடைய உணர்ச்சிகளை உண்டாக்குது. திரும்ப அதை கோபத்தை பற்றி சொன்ன அதே உதாரணம் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. யாரோ ஒருத்தன் வேணுக்குன்னு சொல்லி நீங்கள் புது வண்டி வாங்கியிருக்கீங்க, வேணுக்குன்னு வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஒரு கோடு போட்டான் காரில், தாங்க முடியாது. அவன் காரை சுற்றியை வச்சு உடைச்சால் வழியே அவங்களுக்கு அந்த கோபம் போகாது. இப்படி அவன் காரில் கோடு போடுவான், பயங்கர கோபம் வருது. இல்லை பெரிய மாணவர்களே, நீ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் தெரியாமல் இடிச்சிட்டான், ஒரு கோடு விழுந்துருச்சு, அவன் தப்பு, எதுவுமே சண்டை போடுவீங்க, அதுக்குள்ளே கூட்டம் கூட்டிடும், சரி சரி போப்பா பாப்பா போயிருவீங்க, இப்படி பண்ணிட்டானே சரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த கோபம் வித்தியாசமாக இருக்கும். அவன் பைக்கை போய் உடைக்க மாட்டீங்க, அவன் பைக்கை போய் உடைக்க மாட்டீங்க. இன்னொரு முறை உங்கள் தப்பு, ஒருத்தர் மேலே இடிச்சிட்டிங்க, எங்கேயோ இடிச்சிட்டிங்க, ஒரு கோடு விழுந்துருச்சு, இப்போ கோபம் வர்றது, வருத்தம் வரும். யார்கிட்ட கோபப்படுறது? நீங்கள் தானே இடிச்சிட்டிங்க. கோடு என்னமோ அதே கோடு தான், அந்த கோடை நீங்கள் எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு கோபத்தையோ வருத்தத்தையோ உண்டாக்குது. நீங்களே கோடு போட்டிங்க, இடிச்சிட்டிங்க, உடனே உங்களை தலையில் கொட்டிக்குவீங்களா? இல்லையே, ஐயோச்சா இப்படி பண்ணிட்டேனே, சரி என்ன என்ன பண்ணுறது, நடந்து போச்சு, சரி பாப்போம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ ஹவு டு யூ இன்டர்ப்ரெட் அன் இன்சிடென்ட்? அதனால் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக எப்போ இருக்கும், சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. 11, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா 24 hours ப்ரே பண்ணணுமா? அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு ஆளுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்கிறேன், யோசிச்சு டெய்லி அவர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் டெய்லி காலையில் நான் ஜபிக்க போகிறேன், காலைல ஜபத்தில் நான் அதுக்காக ஜபிக்க போகிறேன், டெய்லி ஜபிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு வாரம் ஜபிச்சுட்டு இடை விட்டுறாதீங்க. ஜபிச்சு என்னத்தை கண்டோம் அப்படி விட்டுறாதீங்க, அது நடக்கிற வரைக்கும் ஜபிங்க. இது இங்கிலீஷில் விதவுட் சீசிங். யாருக்காகவோ ஜெபிக்கிறீங்க, எதற்காகவோ ஜெபிக்கிறீங்க, அதை எந்த சூழ்நிலையிலையும் நிறுத்தாதீங்க. டெய்லி 3 hours ஜெபிப்பேன்னு தீர்மானிச்சிருக்கீங்களா, 3 hours ஜெபிங்க, அதை நிறுத்திடாதீங்க.
வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிப்பேன்னு தீர்மானிச்சிருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிங்க, அதை நிறுத்திடாதீங்க, இடவிட்டுறாதீங்க. ஒரு ரெண்டு வாரம் விட்டு அப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறது, அப்படியே அப்படி இடவிட்டு இடவிட்டு செய்யாதீங்க. இடைவிடாமல், விதவுட் சீசிங், நீங்கள் ஏற்றுக்கொண்ட தீர்மானத்தில், நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைத்த காரியத்தில், எந்த வேலையிலையும் ஒரு பிரேக்கை அலோவ் பண்ணாதீங்க. இடைவிடாமல் ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். இடைவிடாமல் ஜெபியுங்கள். பன்னெண்டாவது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும், எந்த சூழ்நிலை இருக்கட்டும், எந்த காலத்தில், எந்த நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். பிரியமானவர்கள், அநேக காரணங்களால் புரிந்து கொள்ள முடியாது. லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, ஆண்டவருக்கு எனக்கு அனுமதிச்சிருக்கார், எல்லாம் நன்மையாக முடியும். கர்த்தர் அன்பு கூறி எனக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். எந்த வேளையிலையும் கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஸ்தோத்தரித்து பழகுங்க. பிரியமானவர்கள், ஒரு அருமையான பாஸ்டர் ஐயா, ரொம்ப சுந்தரையா அவங்களுடைய உறவினர், அவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசும்போது சொன்னாராம், எந்த வழி எந்த காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு அந்த பாட்டு உண்டு. எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் அந்த பாட்டை சொல்லிவிட்டு அப்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்கிறவங்கெல்லாம் என் கூட சேர்ந்து பாடுங்கன்னாரா. எல்லாம் எளிமையிருந்து பாடினாங்களாம். இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டம், அந்த வகையில் இந்த பாட்டை பாடுவேன்னு சொல்கிறவங்களாம் என் கூட பாடுங்க பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பேர் உட்காந்துட்டாங்களாம். மூன்றாவது சொன்னாராம், இப்போ உங்களுக்கு பெரிய பொருளாதார சேதம் வந்துடுச்சு, உங்களுக்கு வேலை போயிடுச்சு, அந்த நேரத்தில் கூட எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாட்டு பாடுவேன்னு சொல்கிறவங்க உட்காருங்க பாடுங்க என் கூட சேர்ந்துன்னாராம். இன்னும் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டாங்களாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரியமான யாரோ மரிச்சு போயிட்டாங்க, அப்போ அந்த பாட்டை பாடுவேன்னு சொல்கிறவங்கள என்னோட சேர்ந்து பாடுங்கன்னாராம். எல்லோரும் உட்காந்து, இவர் மாத்திரம் தனியாக நிற்கார். நடந்தது, இவர் மாத்திரம் தனியாக நிற்கார். ஆனாலும் விடாமல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இவர் ஸ்டேஜில் என்ன இழப்போரட்டும், இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். அந்த ஊர்லேருந்து ஊருக்கு வர்றார். வந்தால் இவர் வீட்டுக்கு முன்னால் நிறைய சைக்கிளாக நிற்க, அந்த காலம் சுந்தரையாவுடைய உறவு, இவர் வீட்டுக்கு முன்னால் நிறைய சைக்கிளாக நிற்கி, என்னடா திடீர் நம்ம வீட்டுக்கு முன்னால் இப்படி நிறைய சைக்கிளாக நிற்கி அப்படின்னு எட்டி பார்த்தா அங்கே ஒரு பெஞ்சு, அந்த பெஞ்சில் இவருடைய மனைவியை படுக்க வச்சுருக்காங்க. முடிஞ்சிட்டுன்னு நினச்சார். அப்படியே கிட்ட போகிறாரு. கிட்ட போனால் அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க, அவங்கள தூக்கி எடுத்து, அது அடிபட்டிருக்கு, தூக்கி எடுத்து அங்கே ஒரு பெஞ்சில் படுக்க வச்சுருக்காங்க. கிட்ட போனப்பறம் தான் தெரியுது இன்னும் உசுறு போகலன்னு. பக்கத்தில் உட்காந்துட்டு, எந்த காலத்திலும், அந்த அம்மா கோபம் வருமா வராது, என்ன இல்லை இல்லை, இப்போ தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். நம்மை குறித்து கர்த்தருடைய தீர்மானம் இதுதான். பிரியமான, எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்ம தேவ சித்தத்தின் மையத்தில் இருப்போமானா, நம்ம தேவ சித்தத்தை செய்யணும்னு விரும்புவோமானா, அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. பட் வி ஷுட் பி ரைட் வித் காட். நடக்கிறதெல்லாம் தேவ சித்தம்னு சொல்ல மாட்டேன். வென் ஐ எம் ரைட் வித் காட், நடக்கிறதெல்லாம் தேவ சித்தம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு? கர்த்தரில் அன்பு கர்த்தரில் அன்பு கூறுறவங்க யாரு? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் அவரில் அன்பு கூறுகிறார்கள். அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் அவரில் அன்பு கூறுகிறார்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அது இங்கிலீஷில் ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். அந்த சம்பவமே நல்லது என்றல்ல, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். அப்போது கர்த்தருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அது எப்படி தெரியும்? எல்லா சூழ்நிலையிலேயும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 13:19 வாசிங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். பிரியமானவர்களே, அந்த அதை குறித்துக்க சித்தமான இன்னொரு நாள் தனியாக செய்தி எடுக்கிறேன். நம்முடைய குயின்ச் நாட் யுவர் ஸ்பிரிட்,
அநேக காரியங்கள் இந்த ஆவி அவிச்சு போட்டு ஒரு என்தூசியஸ்டம் இல்லாமல் போயிடும். எல்லாவற்றையும் விளக்க சொல்ல நேரம் இல்லை. ஒரு முறை ஏசியில் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது இந்த நர்சரி ரைம் சொன்ன ஹிக்கரி டிக்கரி டாக் த மவுஸ் சொல்லுங்கள் வென்ட் அப் த கிளாக் அ கிளாக் ஸ்டக் ஒன் த மவுஸ் ஐயோ தெரியலையா த மவுஸ் ரேன் டவுன் ஹிக்கரி டிக்கரி டாக். இதை அன்றைக்கி பிரசங்கத்தில் நான் சொன்னேன், சொல்லிட்டு சொன்னேன். ஒரு சுண்டல் அந்த காலத்தில் பெரிய கிளாக் இருக்கும், பெண்டுலம் கிளாக் நல்லா சில வீட்டிலெல்லாம் ஆறு அடி உயரத்துக்கே கிளாக் இருக்கும், பெரிய கிளாக். இப்படி ஒரு பெரிய பெண்டுலம் கிளாக் ஒரு சுண்டலி குடுக்குன்னு அதில் மேலே ஏறுது, மேலே ஏறுது. அது மேலே ஏறும்போது அந்த கிளாக் டங் அப்படின்னு ஒரு அடி அடிச்சுது, அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் அடிக்கும் டொங்னு அடிச்சிச்சு. மேலே ஏறின சுண்டலி டொங்குன்னு இந்த சத்தம் கேட்டோன்னே பட பட படன்னு கீழே இறங்கிடுச்சு. இது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நான் ஊழியம் செய்யணும், நான் வந்து இந்த ஊழியத்தில் பங்கு பெற போகிறேன், நான் மீடியாவில் இருக்க போகிறேன், இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு அசிஸ்ட் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போகிறேன், நான் டெய்லி நம்ம எல்லாரும் நான் அட்டன் பண்ண போகிறேன், நான் மூணு சர்வீஸும் அட்டன் பண்ண போகிறேன், ஏதோ ஒன்று டிசைட் பண்ணுறோம். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் வரும், இல்லை ஒரு சின்ன வாக்குவாதம் வரும், உடனே இந்த மேலே ஏறிட்டு இந்த சுண்டலி அங்கே டொங்குன்னு அடித்தோடனே இது டுங் டுங்குன்னு கீழே இறங்கிடும். அது இது இறக்கிறதுக்காக அடிக்கலை, அது ஏதோ டொங்குன்னு அடிச்சுது. நான் இன்னைக்கு கோயிலுக்கு வரல, நான் வந்து எந்த ஊழியும் செய்ய மாட்டேன், நான் இனி நான் முன்னால் நிற்க மாட்டேன், நான் வரலப்பா. சரி வந்தால் ஏதோ வந்தேன்னா ஒரு ஆறு அட்டன் பண்ணிட்டு நான் போயிடுவேன், நான் எல்லாம் ஃபுல்லெல்லாம் இருக்க மாட்டேன், பைபிள் இருக்கீங்களா இனி நான் உட்கார மாட்டேன். ஏங்க அங்கே டொங்குன்னு அடிச்சிச்சான், இதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கே டொங்குன்னு அடிச்சோன்னு இது டங்குன்னு விட்டுடுச்சு. இந்த சிக்கரி டிக்கரி டாக் கதையை சொன்னேன்னா முடித்த உடனே ஒரு ஐயா முன்னால் வந்தாங்க. நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், அந்த ஐயா என்சிஆர்டியுடைய டைரக்டர் அன்னைக்கு வந்திருந்திருக்காங்க. என்சிஆர்டி தான் நேஷனல் கவுன்சில் எஜுகேஷனுக்கு, அன்றைக்கி அந்த ஆராதனைக்கு அந்த ஐயா வந்திருக்காங்க. அவங்க எப்படி ஒரு பிரசங்கர் வந்து நர்சரி ரைம் சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்கிறத கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவர் நேரே வந்து என்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், நான் தான் என்சிஆர்டி டைரக்டராக இருக்கேன். எனக்கு இவ்வளோ பெரிய ஆள் நம்ம ஒன்றது என்னென்ன இந்த நர்சரி ரைம் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஹிக்கரி டிக்கரி டாக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னார். அப்படியா சார், தேங்க்யூன்னு. ஆனால் என் கிளாக்கு ஒரு டொங்கு டொங்குன்னு 12 தடவை அடிக்க என்ன செய்யன்னு கேட்டார். என் கிளாக்கு என்ன பண்ணுது, டொங்கு டொங்குன்னு 12 தடவை அடிக்க என்ன பண்ணேன்னார். நான் சொன்ன ஒரு தடவை அடித்தாலும் கவலை இல்லை, 12 தடவை அடித்தாலும் கவலை இல்லை, மேலே ஏறணுங்கிற எலி மேலே ஏறட்டும்னு. அவர் ரொம்ப சிரிச்சுட்டு போனார். அது எனக்கு இப்போது நினைவு கொண்ட அப்படின்னாலும் நான் சொல்கிறேன், எந்த விதத்திலையும் உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்க. 14 வசனம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். பிரியமான கர்த்தவங்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரானா, தோற்றத்தின்படி அதை நீங்கள் அப்படியே எடுக்க வேண்டும் என்றல்ல, ஆனால் அது அற்பமாக இதெல்லாம் சும்மா ஏதோ சொல்லிட்டாங்க. தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக எண்ணாதீங்க, ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவேன். அநேக தீர்க்க தரிசனம் குறித்து நான் சொல்ல முடியும். எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு நாள் இந்த தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற ஒரு அருமையான தேவ ஊழியர், அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் வாடாப்பாடா ஃப்ரெண்ட்ஸு. அந்த அருமையான தெய்வ ஊழியர் அவரும் என்னை அதிகமாக நேசிப்பார். அப்புறம் தான் தெரியும் எங்கள் அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்துருந்தார். மத்தியானம் லஞ்சு கூப்பிட்ருந்தோம். அநேக ஆண்டுகளுக்கு நம்ம சபையில் ஆரம்பிக்கும்னார். அப்போது கிறிஸ்டி ரொம்ப சின்ன பையன், அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி படிச்சிருப்பான்னு நினைக்கிற ரொம்ப சின்ன பையன். அவர் மத்தியானம் சாப்பிட்டு ஜெபிக்கும்போது ஒவ்வொருத்தரும் பற்றி தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அவர் நம்ம தம்பி கிறிஸ்டியை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, அவன் இசைக்கருவை வாசித்து கொண்டே பாடுகிறதாக நான் காண்கிறேன்னார். இசைக்கருவை வாசித்து கொண்டே பாடுகிறதாக காண்கிறேன்னாரு. எனக்கு கொஞ்சம் சிரிப்பே வந்துச்சு, ஏன்னா அவன் சும்மாவே ஃபேமிலி பேரில் கூட சத்தமாக பாட மாட்டான், இசைக்கருவை வாசித்து பார்த்ததில்லை. எனக்கோ அந்த இசைக்கருவி டேலண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் யாருமே இசைக்கருவி வாசித்ததில்லை.
ஆனால் அவர் சொல்கிறாரு, இது அவன் இசைக்கலி வாசித்து கொண்டு பாடுகிறதாக காண்கிறேன்னார். அப்படியே போயிடுச்சு. பல ஆண்டுகள் கழிச்சு நம்ம கர்மேலாம் ஆரம்பித்த பிறகு, இது நாங்கள் கர்மேலாம் ஆரம்பித்த பிறகு சின்ன ஒன் ஆக்டிவ் டாய் கீபோர்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில். எங்கேயும் போய் படிக்கலை. அந்த டாய் கீபோர்டில் கை வச்சுட்டு அம்மாவுடைய பாட்டு அக்கறைக்கு யாத்திரை செய்யும் அந்த பாட்டை அந்த ஒன் ஆக்டிவ் கீபோர்டில், ஒன் ஆக்டிவ்னால் ஒரு எட்டு கட்டை இருக்குது, அதில் அப்படியே வாசித்தான். எங்களுக்கும் ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. எல்லோரும் சொன்னாங்க, அவனுக்கு கீபோர்டு ட்ரைனிங் கொடுங்க, இல்லைன்னா ஃபிங்கரிங் பேர் நல்ல டேலண்ட் இருக்குன்னு கீபோர்டு வாசிக்க ஆரம்பித்தான். அப்போ நம்ம சிங் சாங் சர்வீஸ் வந்துச்சு. நம்மளுடைய ஆண்டு விழாவில் சண்டே ஈவினிங் இந்த கிங் சாங் சர்வீஸ் சிங் சாங் சர்வீஸ் வைப்போம். அப்படி சிங் சாங் சர்வீஸ் வந்துச்சு. அந்த சிங் சாங் சர்வீஸில் வேண்டும் வந்து அதான் முதல் முறை டேடி நான் ஒரு பாட்டு பாட்டுமா, சரி பாடுப்பா அப்படின்னு. நான் எப்படி பாடுவான்னு தெரியல, பாடி நான் தனியாக பார்த்ததில்ல, எங்கள் ஜபத்தில் தான் பாடியிருப்பான். நான் ஒரு பாட்டு பாட்டுமாண்ணா, ஸ்டேஜில் போயிட்டு ஒரு பாட்டு பாடினான். ஒரே பாட்டை கீபோர்டு வாசிட்டு நாலு ஸ்கேலில் ஒவ்வொரு ஸ்கேலாக மாற்றி மாற்றிங்க. இசையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். என் பையங்கிறக்காக சொல்லலை, தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதேங்களுக்கு. பாட்டு பாட்டு ஒரே பாட்டை நாலு ஸ்கேலில் பாடினான். அவன் பாடி முடித்தவன் இதுவரைக்கும் அங்கே பாஸ்டர்மாவுடைய எமோஷ்னலாக பண்ணதே இல்லை. அவன் பாடி முடித்தவனா பாஸ்டர்மா மேடைக்கு வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க. அந்த அருமையான தேவனுடைய தாசன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் வீட்டில் வந்து சொன்னார், அவன் பாடிக்கொண்டே கீபோர்டு இசைக்கருவி வாசிக்கிறதாய் காண்கிறேன்னாரு. அநேக ஆண்டுகள் கழித்தவனுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ், அவன் பாடிக்கொண்டே இசைக்கருவி வாசித்தான். அவன் பாடி முடித்தான். அப்போ நம்ம சபையில் வர்ஷிப் லீட் பண்ண பிரதர் அம்பலவான பெரிய மியூசிஷியன், அவர் வந்து சொன்னார், நாங்கள் இதுவரைக்கும் ரெண்டு ஸ்கேலில் ஒரு பாட்டை பாடியிருக்கிறோம், ஒரே பல்லவியை நாலு ஸ்கேலில் பாடி இதான் முதல் முறை நான் கேட்குறேன்னார். என் பையங்களுக்காக பெருமைக்காக நான் சொல்லலை, உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானம் எவ்வளவு இம்பாசிபிளாக இருந்தாலும் இந்த கேசு நாமத்தில் சொல்கிறேன், எழுத்தின்படியே அது நிறைவேற முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருங்க, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருங்க, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருங்க. ட்ரெய்களா 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 இன்றைக்கும் எனக்கு அம்மாவுக்கெல்லாம் உள்ள வாஞ்சை அந்த தாலேருந்து இன்னும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படணுங்கிறத எங்களுடைய வாஞ்சை ஏக்கம். ஆனால் இன்றைக்கு நான் குறிப்பு எங்கள் பயனுக்காக இல்லை, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க, கர்த்தரதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 15வது குறிப்புக்களை வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, இது சரியா தப்பா, ஏன் இப்படி செய்யணும், ஏன் இப்படி செய்யக்கூடாது, இதனால் என்ன லாபம் என்ன நஷ்டம், எது கர்த்தருக்கு பிரியும், கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். கொஞ்சம் சோதி எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எது சரியோ அதை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள், அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு எப்படி முடிவெட்டணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி என்ன அலங்கரிக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். இது ஏன் அப்படி செய்கிறாங்க, நான் எப்படி செய்யணும், என்னை குறித்த கர்த்தருடைய தீர்மானம் என்ன, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எது சரியோ அதை பிடிச்சிக்கோங்க. அவன் செய்கிறான் இவன் செய்கிறான், இந்த பஸ்ட்டை செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க, அந்த ஊழியக்காரர் செய்கிறாரு, இந்த ஊழியக்காரர் செய்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சோதிச்சு பாருங்கள். வேத வசனத்தின்படி என்ன சொல்லியிருக்கு, பிரியமானவர்களே, அவர் செய்கிறார் நான் செய்ய முடியுமா, எது சரியாக இருக்கும், எப்படி செஞ்ச தேவ நாம மகிமைப்படும், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எது சரியா அதை பிடித்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும், இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். வாசிங்க தொடர்ந்து, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பிரியமான ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஈவில், அப்ஸ்டெயின் ஃப்ரம் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் ஈவில். அது பொல்லாப்பா இல்லையா, தோற்றத்தின்படி எப்படி தெரியுது, தோற்றத்தின்படி எப்படி தெரியுது, பொல்லாப்பா தெரியுது. தோற்றத்தின்படி அது பொல்லாப்பா தெரியுமானா அதை விட்டு விலகுங்க, இல்லைன்னா தப்பு இருக்கு.
நாம் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய வேண்டாம். பைபிளில் போட்டு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க. ஆனால் அது பொல்லாப்பாக தோன்றுது. நீங்கள் அப்படி இருக்கணும், அதை விட்டு விலகுங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல் குடிக்கிறவன் வீட்டில் போய் கல் குடிக்கிறான், பால் குடிக்கிற நீ என் பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து குடிக்கிற. நீ குடிக்கிறது பால் தான், பார்க்கும்போது கல் குடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி செய்யாத, அப்படி செய்யாத. தோற்றத்தின்படி இது பொல்லாப்பாக இருக்கு. இங்கே இருக்க அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தோற்றத்தின்படி எப்படி இருக்குது? சினிமாக்காரங்க மாதிரி இருக்கா? தோற்றத்தின்படி எப்படி இருக்குது? இந்த ஊர் சுத்துற மாதிரி இருக்கா? தோற்றத்தின்படி எப்படி இருக்குது? ஜென்டில்மேனாக இருக்கா? தோற்றத்தின்படி எப்படி இருக்குது? கண்ணியமாக இருக்கா? தோற்றத்தின்படி எப்படி இருக்குது? தோற்றத்தின்படி இது பொல்லாப்பாய் தோன்றுமானால் அதை விட்டுருங்க, அதில் போராடிட்டு இருக்காதிங்க. அப்படி தான் செய்வேன், அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்காதிங்க. சுந்தரி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வா, என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாலும் அதில் தப்பு இருக்கு, இதில் என்ன தப்பு இருக்குது, இதுவும் நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க, இதில் என்ன தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாலும் அதில் தப்பு இருக்கு. ஒரு பேதையான ஒரு வாலிபன், லூஸு, ஒரு பேதை, ஒரு முட்டாப்பீங்க வச்சுக்கோமா, சரி, பேதையான வாலிபன் அவள் இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருவில் போகிறான். டே ஏண்டா அந்த தெருவழியா ஆ இந்த தெருவில் போகிறது கூட தப்பா? ஏண்டா அந்த தெருவுக்கு போகிறேன், அந்த சாயந்தரம் தெருவில் இங்கெல்லாம் போகாத ஆ அவ்வளோ இந்த தெருவில் போனால் நீங்கள் தான் ரொம்ப பண்ணுறீங்க, இந்த தெருவில் போனால் கூட தப்பா? அப்படியே போயிட்டு அவள் இருக்கிற தெருவழியாக வரான். டே ஏன் அவள் அந்த தெருவில் இருக்கானா, நான் வரக்கூடாதா? இதுல தப்பு இருக்குது, வரான். கடைசியில் அடிக்கப்படுகிற மாட்டை போல் அவள் பின்னால் போகிறான். அதான் உனக்கு நடக்கும், அதான் உனக்கு நடக்கும். அடிக்கப்படுற மாட்டை போல பின்னால் போகிற. இருக்க பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன், அப்பா அம்மா பாஸ்டர் யாரோ உங்களுக்கு மேலே விசாரணை செய்கிறவர்கள், உங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள், இதை செய்யாதன்னு சொன்னால் கொஞ்சம் பிரேக் போடுங்க. அவங்க சொல்கிறது என்னன்னு கொஞ்சம் மதிங்க. இதில் என்ன தப்பு, எல்லோரும் செய்கிறாங்க அப்படின்னு போகாதீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. பொல்லாங்காய் தோன்றுமானால் அதை விட்டு விலகுங்கள். வாசிங்க 23வது. இப்போ எத்தனாவது குறிப்பு வந்திருக்கோம்? 17. கரெக்டாக சொல்கிறீங்களா? வெரி குட். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பெரியவங்களை பரிசுத்தம், பரிசுத்தம் என்றால் கர்த்தருக்காக பிரிந்து கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இன்றைக்கு இருக்கிற பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம், கர்த்த முகத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார், முகத்தை பார்க்கல. உன் வெளிப்பிரகாரமான தோற்றம் முக்கியமில்லை. நீ எப்படி வேணுமென்னாலும் நகத்தை வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் முடியை வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீ உடுத்தலாம் என்று அல்ல. உன் சரீரமும் கர்த்தருடைய வருகைக்கு பரிசுத்தமாய் காக்கப்படணும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. உங்கள் ஆவி மாத்திரமல்ல, உங்கள் ஆத்மா மாத்திரமல்ல, உங்கள் சரீரமும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் என்றால் கர்த்தருக்காக பிரிந்திருக்கணும். உங்கள் முசிகை அலங்காரம், முடி அலங்காரம் கர்த்தருக்காக இருக்கணும். உங்கள் மீச தகடி கர்த்தருக்காக இருக்கணும். உங்கள் நகத்தை நீங்கள் அலங்கரிப்பது கர்த்தருக்காக இருக்கணும். உங்கள் உடல் நகம் கண்ணுன்னு பெயிண்ட் அடிக்கிறது கர்த்தருக்காக இருக்கணும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று உங்கள் எல்லை எங்கும் எழுதப்பட்டிருக்கும். உங்கள் ஆவி ஆத்மா பற்றி நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம், நல்ல பிள்ளைங்களாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் சரீரம் கர்த்தருடைய வருகையில் குற்றமற்றதாக இருக்கணும். இந்த சரீரம் தான் மறுரூபமாகணும். அதனால் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. உங்களை அழைக்கிற உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார். 18வது, சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது உங்களை விசாரிக்கிறவர்களுக்காக, உங்களை ஓவசி பண்ணுறவங்களுக்காக, உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவர்களுக்காக, எங்களுக்காக. எல்லாரும் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியும், எங்களுக்காக ஜெபியுங்கள். 19வது, சகோதரர் எல்லோரையும்
பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பிரியமானவர்களை எழுத்தின்படி இன்னைக்கு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி முத்தம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அன்றைக்கு அது ஒரு வழக்கமாக இருந்தது. ஒருத்தரை வாழ்த்தும் போது இவர்கள் மத்தியில் இருந்த வழக்கம். அதனால தான் பார்க்கணும், யூதாஸ் காரியத்தை கூட ஏசிட்டு வந்தபோது அவருக்கு ஒரு முத்தம் செய்கிறோம். பிரியமானவர்கள் அன்றைக்கு இருந்த ஒரு வழக்கம். இன்றைக்கு போது ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம வழக்கம் கை கூப்புவது. அது கொரோனாவில் திரும்ப சமைச்சு அவங்க வெளிநாட்டுக்காரங்க வழக்கம் கை கொடுப்பது, ஷேக்கன் பண்ணுவது. இன்றைக்கி நம்ம ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தா நம்ம வழக்கம் கை கூப்புவது, ஒரு வாழ்த்துவது, ஷாலோம் சொல்லலாம், இல்லை குட் மார்னிங் சொல்லி ஏதோ ஒரு வகையில் வாழ்த்துறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த வாழ்த்துதலாக ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது, வார்ம் கிரீட்டிங் இல்லைன்னா ஹோலி கிரீட்டிங். ஒருத்தரை பார்த்து குட் மார்னிங் சொல்லும்போது கூட அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும், அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அப்போ ஒருத்தரை வாழ்த்துறதுல கூட அந்த ஹோலி கிஸ் அதில் எந்த மாய்மாலமும் இருக்கக்கூடாது. அந்த பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க. 20வது வசனம், இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என்ன 20வது குறிப்பு? நான் ஆண்டவர் எனக்கு பேசினார் உங்களுக்கெல்லாம் சொல்லும்படியா. இந்த 19 பாயிண்ட், இந்த 20 பாயிண்ட்டையும் நீங்கள் மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு தெரிந்த கர்த்தருடைய பரிசுத்தமான பிள்ளைகள் அவங்ககிட்ட இந்த 20 பாயிண்ட்டையும் நீங்கள் போய் சொல்லணும். இந்த 20 பாயிண்ட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? உன்னை உனக்காக பிரயாசப்பட்டு உன்னை விசாரணை செய்து புத்தி சொல்கிறவங்கள நீ மதித்து நடப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அவங்ககிட்ட சொல்லுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க சொல்லுங்கள். நீங்கள் மற்றவங்கிட்ட போய் என்ன சொல்லணும்? எல்லாவற்றிலும் கர்த்தரில் அன்பு உறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது, அதனால் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்கள் மற்றவங்கிட்ட போய் என்ன சொல்லணும் தெரியுமா? நீ வாழ்த்தும் போது பரிசுத்தத்தோடு, ஒரு பரிசுத்தத்தோடு அந்த வாழ்த்துதலை சொல்லு. நீங்கள் மற்றவங்கிட்ட போய் என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்கள் எல்லா சூழ்நிலையிலேயும் பலவீனரை தாங்குங்க, சரியா? நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் மற்றவங்க சொல்லுங்கன்னு சொல்லணும். அப்போ இது பரவிக்கிட்டே இருக்கும். நீங்களும் மற்றவங்ககிட்ட போய் சொல்லணும், அவங்ககிட்ட என்ன சொல்லி முடிக்கணும், இதை நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லணும். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நானும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஒரே ஒன்று விட அப்படியே உட்கார்ந்த நிலையில் ஒரு சன்னிஜபம் பண்ணுங்கள். இதை நான் பின்பற்ற எனக்கு கிருபை தான். ஜெபிங்க, ஆண்டவரே இந்த 20 பாயிண்ட்ஸ் என் வாழ்க்கையில் பின்பற்ற எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு குட்டி ஜபம் பண்ணுங்கள், இன்னொரு குட்டி ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மற்றவங்ககிட்ட சொல்லணும். ஆண்டவரே என் ஃப்ரெண்ட்ஸில் போய் சொல்லணும். நல்ல பரிசுத்தமான சகோதரர்கள், பரிசுத்தமான ஃப்ரெண்ட்ஸ், நல்ல இயேசுவை பின்பற்றுறவங்க, இந்த வசனங்களை கீழ்ப்படுறவங்க, அவங்ககிட்ட இதை போய் நான் சொல்லணும். ஆண்டவரே இதை ஆணையிடுகிறேன் சொல்லுங்கள், கண்டிப்பாக போய் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்கள், சாந்தமாக இருங்கன்னு சொல்லுங்கள், மற்றவங்கிட்ட போய் சொல்லுங்கள். தீமைக்கு தீமை செய்யாதடா, அடே அடிச்சிட்டா திருப்பி அடிக்காதடா, தீமைக்கு எதிர்த்து நிற்காதடா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கள். இதை மற்றொழி ஆவி ஆத்மாவில் மாத்திரம் இல்லை, நம்ம சரீரத்திலும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய வருகைக்கு போகணும். போய் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே இந்த ஆராதனையில் தர்மியான வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி தந்திருக்கிறீரையா. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட அன்பின் அன்யூன்ய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஷாலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ ஆல். காட் பி வித் யூ.